வணக்கம், நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சனில் அவல் யூஸ் பண்ணி வடாம் பண்ண போகிறோம். இந்த வடாம் பண்ணுறதுக்கு நம்ம எதுவும் அரைக்க வேண்டாம், மாவு கிளற வேண்டாம், பதம் தவறிடும் அப்படிங்கிற பயம் வேண்டாம், வெயில் இருக்கா இல்லையா அதுவும் நம்ம பார்க்க வேண்டாம். அடுப்புக்கிட்டேயே போகாமையே இந்த வடா நம்ம பண்ணிடலாம். ஜஸ்ட் இந்த பொறிச்சு சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் நமக்கு இந்த அடுப்புக்கிட்ட வேலை இருக்கும். ரொம்ப ஈஸியான வத்தல், ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க கூட ஈஸியாக பண்ணிடலாம். பொறிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வரும். ஒரு வருஷம் ஆனால் கூட நம்ம நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, அவல் வத்தல், அவல் வடா ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவலில் வந்து ரெண்டு வகையான அவல் இருக்கும், கெட்டி அவல், மெல்லிஸ் அவல், நைலான் அவல் சொல்லுவாங்க, ரொம்ப அப்படியே பேப்பர் அவல் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அந்த பேப்பர் அவல் சொல்லுவாங்கல்ல பாருங்க, அப்படியே காத்து மாதிரி இருக்கும், இந்த அவல் நம்ம எடுத்துக்கணும். நான் வந்து ஒரு அரை கிலோ அவல் எடுத்துட்டு இருக்கேன். எப்பவுமே அவலில் வந்து நிறைய டஸ்ட் இருக்கும், அதனால ஃபஸ்ட்டு நம்ம அதை சலிச்சுக்கணும். மாவு சலிக்கிற சலடா இருக்கும் இல்லையா, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம சலிச்சு எடுத்துக்கணும். பாருங்க, இதில் நிறைய தூசி வரும், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க எவ்வளோ டஸ்ட்டு, கொஞ்சம் தான் சலிச்சிருக்கோம், எவ்வளோ தூசி வந்திருக்கு பாருங்க. இது மாதிரி மொத்த அவலையும் நான் சலிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அவல் சலிச்சு இந்த பவுலில் எடுத்துட்டாச்சு. இதில் டஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ அதிகமாக இருக்குது. இப்போ இந்த அவலை வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வாஷ் பண்ணும்போது பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்கு வருதுன்னு. இந்த வடித்தட்டுலாம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து அவல் எடுத்துட்ருக்கேன். இதை நம்ம இப்போ வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு நாலஞ்சு தடவை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் லேசாக ஒரு தடவை தான் அலசியிருக்கேன், எவ்வளோ அழுக்கு வந்திருக்கு பாருங்கள். ட்ரெயின் ஆகிற மாதிரி ஒரு பவுலில் தான் நம்ம இதை எடுத்துக்கணும். நம்ம பாத்திரத்தில் அலசி அலசி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அதில் மாவு மாதிரி எல்லாமே அதுலேயே போயிடும். நம்ம கொஞ்சம் நேரம் வச்சிட்டோம்னா தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிடும். தண்ணி வடியட்டும், நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சாச்சு. காட்டன் துணி, வெள்ளை துணி, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. நாங்கள் இந்த துணி எடுத்துட்ருக்கேன். நம்ம வந்து வடித்து வச்சுருக்கோம் இல்லையா அவல், அது இந்த துணியில் போட்டுடலாம். ஏன்னா கொஞ்சம் தண்ணி ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட இந்த துணி வந்து இழுத்துக்கும். இன்னும் ஏதாவது தண்ணி இருந்தாலும் நல்லா வடிஞ்சிரும். அப்படி நல்லா அப்படி முடிச்ச மாதிரி வச்சுட்டு இதே பாத்திரத்துல இப்படி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. தண்ணி ஏதாவது இருந்தாலும் ஃபுல்லாக வந்து வடிஞ்சிரும். லேசாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டால் கூட ஏதாவது தண்ணி இருந்தாலும் நமக்கு வெளியில் வந்துடும், ஃபுல்லாக வடியட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள் இதில் கொஞ்சம் தண்ணி இருந்து ஃபுல்லாக வடிஞ்சிடுச்சு. இது இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி வடிய விட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ இதில் வந்து வெறும் உப்பு மட்டும் போட்டு கூட நம்ம புழிஞ்சிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இல்லை கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா பாருங்கள் பச்சை மிளகாய் நான் மிக்ஸி ஜாரில் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாயும் உப்பையும் சேர்த்து அரைச்சி அதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஜீரகம் போட்டுக்கலாம், ஓமம் போட்டுக்கலாம், நம்ம விருப்பம்தான், எள்ளு கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் பச்சை மிளகாயும் உப்பும் போட்டு அரைச்சி இதில் ஆட் பண்ண போகிறேன். நான் ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு இருக்கேன். இது அப்படி கொஞ்சம் உடச்சி போட்டோன்னா ஈஸியாக அரைச்சிடும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயப்பொடி. இதை இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். மூணு பச்சை மிளகாய் தானே இருக்கு, அதனால ரொம்ப நைஸா அரைப்படலை. அதனால ஃபில்டர் பண்ணி இந்த ஜூஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இது இப்படியே போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த பச்சை மிளகாயோட விதையெல்லாம் வந்து அடைக்கும், நமக்கு புழியறது வந்து கஷ்டமாயிடும். நீங்க நைஸா அரைச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா மிளகாயோட அந்த சாறு ஃபுல்லா அப்படி இறங்கிடுது. ஃபுல்லா ஃபில்டர் பண்ணிட்டு அந்த சக்கா பாருங்க அது தங்கியிருக்கு. புழியும் போது வந்து இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்கு பாருங்க, இந்த மாதிரி பிளஸ் சிம்பல் போட்ட மாதிரி ஒண்ணு இருக்கு எங்கிட்ட. அடுத்தது வந்து ஸ்டார் இருக்குது. நம்ம எப்பயும் அந்த ஓட்டு பக்கோடா, ரிப்பன் பக்கோடாலாம் சொல்லுவோம் இல்லையா, இதில் வந்து இந்த நாலு இருக்குது எங்கிட்ட இருக்கிறதுல. இந்த சிங்கிளாக இருக்கிறது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த நம்ம தேங்குழல் புளியராச்சு, இது பாருங்கள் இந்த ரிப்பன் இதுலேயே வந்து ஜிக்ஸாக் போட்ட மாதிரி. ஓம் பொடியில் வந்து மெல்லிஸ் இருக்குது, இது வந்து பெரிய ஹோல்ஸ் உள்ளது இருக்குது. இத்தனை டிசைன் இருக்கு இல்லையா, இது நம்ம வீட்டில் போட போகிறோம் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் காயிற மாதிரியானது போட்டுட்டா ஈஸியாக இருக்கும். மொட்டை மாடியில் வெயிலில் புடிறோன்னா நம்ம எந்த அச்சு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் அப்படிங்கும்போது இந்த ஓட்டுப்பா கொடாவது பிளெயின் இருக்கு பார்த்தீங்களா, இதுவோ இல்லைனா இந்த ஜிக்ஸாக் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொஞ்சம் மெல்லீஸாக உள்ளதை நம்ம புழிஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக சீக்கிரம் காஞ்சிரும். இந்த ஸ்டாரு அதெல்லாம் புழிஞ்சோம் அப்படின்னா அது கொஞ்சம் நமக்கு காயறதுக்கு லேட் ஆகும். நான் இன்னைக்கு வந்து இந்த ஜிக்ஸாக்காக இருக்குது பார்த்தீங்களா, ரிப்பன் பக்கோடாவுக்கு புளியறது, இதை யூஸ் பண்ண போகிறேன். இதை நம்ம போட்டுக்கலாம். இந்த மாவு வந்து ஒரு தடவை நம்ம நல்லா பிசைஞ்சிப்போம். பாருங்கள் நல்லா மாவு மாதிரி நம்ம வத்தல் காய்ச்சுவோம் இல்லையா, மாவுலாம் அரைச்சி அந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். ஒரு தடவை நல்லா வந்து இப்போ பச்சை மிளகாய் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, காரம் ஆட் பண்ணியிருக்கோம், உப்பும் சேர்த்துருக்கோம். ஒரு தடவை நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்குவோம்.
ஏன்னா அப்புறம் உப்பு காரம் ஒரு இடத்துல இருக்கும், ஒரு இடத்துல இல்லாமல் இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை எடுத்து இப்படி நல்லா அப்படி உருட்டி சிலிண்டர் ஷேப்பில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த முறுக்காச்சில் போட்டு ஈஸியாக புழிஞ்சிடலாம். பாருங்கள், எல்லா மாவையும் நான் இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டேன். இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மள அச்சில் போட்டுக்கிறது ஈஸியாக இருக்கும். இது ஃபுல்லாக எவ்வளோ மாவு கொள்ளுதோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒவ்வொருத்தர்கிட்டையும் வந்து ஒவ்வொரு மாதிரி முறுக்கு அச்சுருக்கும், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. என்கிட்ட இந்த மாதிரி இருக்குது, அதனால் நான் இதில் புழிஞ்சு காமிக்கிறேன். ஏதாவது பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஒரு ஃபேன் போட்டால் காஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல போட்டுக்கலாம். இல்லை பால்கனியில் லேசாக வெயில் வரும் அப்படிங்கிற இடத்துலையும் நம்ம இந்த ஷீட்டை போட்டுக்கலாம். நான் அந்த கிச்சன் மேடையிலேயே நான் போட்டிருக்கேன், இங்கே ஃபேன் போட்டு விட்டா எனக்கு காஞ்சிரும். இதில் வந்து நம்ம இதை புழிஞ்சிட வேண்டியதான். இது வந்து ஷேப்பு சைஸ் அப்படிலாம் எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை, எப்படி வருதோ அப்படி புழிஞ்சிக்கலாம். ஏன்னா அது அப்புறம் நம்ம உடச்சி தான் நம்ம டப்பாவில் போட்டு வச்சுக்க போகிறோம், அதனால் ஷேப் பற்றி கவலையே இல்லை. இப்போ நான் வந்து புழியிறேன் பாருங்கள், நான் நேர் நேராக தான் புழிய போகிறேன். இப்படி திருப்பி திருப்பி இப்படி ரவுண்ட் ரவுண்டாக புழிஞ்சிக்கிட்டே போயிடலாம். ரொம்ப ஈஸி பாருங்கள். இது மாவு நமக்கு ஃப்ரீயாக இருக்கிறதுனால டைட்டாக இருக்காது, கையும் வலிக்காது, ஃப்ளாட்டாக இருக்கு இல்லையா, அதனால் நமக்கு ரொம்ப சீக்கிரம் காஞ்சிரும். இதே மாதிரி பெரிய ஷீட் உங்களுக்கு, நீங்கள் எவ்வளோ மாவை மிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு புழிஞ்சிக்கோங்க. இது காஞ்சதுக்கப்புறம் உடச்சி டப்பாவில் போட்டு வச்சுக்கணும். அப்படியே முழுசு முழுசாக வைக்க போகிறதில்ல, அதனால் சைஸ் பற்றியோ ஷேப் பற்றியோ கவலைப்படாதீங்க. இதே மாதிரி மொத்த மாவையும் புழிஞ்சிக்கலாம். நம்ம நேற்று போட்டோம் இல்லையா அவில் வடம், பாருங்கள் ஒரே நாளில் ஃபேன் கீழே காஞ்சி போச்சு. நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ நல்லா காஞ்சிருக்கு. ஃபேன் கீழே காய போட்டேன், அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து பால்கனியில் வெயில் வரும் அங்கே கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன், நல்லாவே காஞ்சிடுச்சு. இப்போ இது இன்னும் ஒரு நாளைக்கு அப்படியே பால்கனியில் வச்சுட்டு அடுத்த நாள் வந்து நான் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். இது வந்து ஒரு வருஷம் ஆனாலும் நமக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இது வரைக்கும் இந்த வத்தலுக்காக நம்ம ஸ்டவ் கிட்டே போகவே கிடையாது, அடுப்பற்ற வைக்கவே கிடையாது. நமக்கு வத்தலாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை வந்து பொறிச்சு பார்த்து டேஸ்ட் பண்ணியும் பார்த்துடலாம், வத்தல் வறுத்துடலாம். எண்ணெய் பாருங்கள் நல்லா சூடாகிடுச்சு, ரெண்டு போட்டு பார்ப்போம். பாருங்க எப்படி நல்லா சீறி வருது பாருங்க, நல்லா வெள்ளை வெளியேறுனு இருக்கு. நல்லா பொரிஞ்சாச்சு, எடுத்துருவோம். இந்த பவுலில் எடுத்துக்கலாம், தேவையான அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். கலரும் நல்லா வெள்ளையா வருது, வத்தலோட சைஸும் பாருங்க நல்லா பொரிஞ்சு நல்லா பெருசா வருது. அவில் வத்தல் ப்ரிப்பேர் பண்ணி நல்லா காய வச்சு எடுத்து வச்சாச்சு, இதை வந்து நம்ம பொரிச்சாச்சு. அவில் வத்தல் சர்விங்க்கு ரெடி. ரிப்பன் பக்கோடா ஆச்சுல அந்த கோடு கூட இருந்தது பார்த்தீங்களா, ஜிக்ஸாக்காக இருந்ததில் பாருங்க வத்தலையும் அழகாக லைன் லைன் லைனாக வந்திருக்கு. இது வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல முறுமுறும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கோடு வந்திருக்கிறதுனால எப்படி உடஞ்சி விழுந்துச்சு பாருங்க, கையில் பிடிச்சிருந்தது பாருங்க, நல்ல அப்படி முறுமுறுன்னு உடச்சி காமிக்கிறேன், கையில் நொறுக்கி காமிக்கிறேன் பாருங்க, பாருங்க பவுடர் ஆயிடுது. பொரிச்சு ரெடி பண்ணிட்டோம், டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம் வாங்க பாருங்க. சும்மா லேசா அப்படின்னாலே உடஞ்சி வருது. சான்ஸே இல்லைங்க, அப்படியே வாயில போட்டா கரையுது, அவ்வளோ நல்லா மொறுமொறுன்னு இருக்கு, அப்படியே ரொம்ப லேசா இருக்கு, சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அடுப்பு பக்கமே போகாம பத்தலை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், ஆனால் பொறிக்கிறதுக்கு மட்டும் நம்ம ஸ்டவ் கிட்ட போய் தான் ஆகணும். இவ்வளோ டேஸ்டியான வத்தல் எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ குயிக்காக பண்ணிட்டோம் பாருங்கள். இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்தான்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.